தமிழர்களே, அன்பான வணக்கம். ஜைன மதத்தினுடைய ஸ்தாபகர் அல்லது தீர்த்தங்கரர் என்று சொல்லப்படுகிற மகாவீரர் ஒரு இடத்துல சொற்பொழிவு செய்து கொண்டே இருக்கிறார். தேவலோகத்தில் இருக்கிறவனுடைய கால்கள்லாம் தரையில் படாது அப்படின்னு அவர் பேச்சில் ஏதோ சொல்கிறார். அவர் சொல்கிறத ஒரு திருடன், இளம் திருடன், இன்னும் முழுக்க பயிற்சி எடுக்காதவன், அவன் காதில் இது விழுந்துருது. அவங்க அப்பா சொல்லியிருக்கிறார், எப்படி எப்படிலாம் திருடணும், எங்கெங்கெல்லாம் திருட போகக்கூடாது அப்படின்னு சில அறிவுரைகள் சொல்கிறப்போ, இந்த மாதிரி பெரியவங்க சொல்கிற உபன்யாசம், சொற்பொழிவு இதெல்லாம் கேட்டுறாத, உன் மனசையே மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது இவனுக்கு இப்போ ஞாபகம் வருது. உடனே காதை பொத்திக்கிட்டு வேகமாக ஓடி வரான். ஒரு வாரம் கழித்து அரண்மனை பக்கத்தில் இருக்கிற அதிகாரியினுடைய வீட்டுக்குள்ளே போய் திருட போயிருக்கிறான். திருட போகிறப்போ அங்கே காவலுக்கு அதிகாரியில் வேலையெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி இவனை கொண்டு போய் சிறையில் ஒரு வாரம் போட்டுடுறாங்க. அதுக்குள்ளே இவன் கட்டினது எல்லாத்தையும் மூட்டை கட்டி இவன் கூட வந்தவன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டான். பலே கில்லாடியே கை தேர்ந்துட்டான். அப்படி மாட்டிக்கிட்ட பிறகு ஒரு வாரம் இவனை சிறையில் வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஆனால் இவன் ரொம்ப நெஞ்சு உரம் உள்ளவன். அந்த ராஜா என்ன பண்ணா, எனக்கு தெரியாது, இந்த அதிகாரி நமக்கு வேண்டப்பட்டவர், முக்கியமானவர், இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்கு ஆற்றியவர், அவர் வீட்டிலே ஒருத்தன் திருட போகிறான், திருடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப கெட்ட பேர். ஒரு அதிகாரியினுடைய வீட்டுக்குள்ளே ஒரு திருடம் பூந்து மூட்டை கட்டி அனுப்புகிற வரைக்கும் அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? காவலுக்கு நான் வச்சுருந்த அந்த வீரர்கள்லாம் எங்கே போனாங்க? இது சரியே இல்லை. முதல்ல அவன் எல்லாத்தையும் எங்கே வச்சுருக்கிறான், யார்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சான், இப்போ அதெல்லாம் எங்கே பதுக்கி வச்சுருக்கிறான், கண்டுபிடிங்க அப்படின்னு ராஜா ரொம்ப கோபமாக சொல்கிறார். அந்த மந்திரி என்ன பண்ணார், ரொம்ப நைச்சியமாக, இப்போ அவன் மயக்கத்தில் இருக்கிறான், ஏதாவது ஒரு சின்ன நாடகம் மாதிரி ஒன்று பண்ணி அவன் வாயிலிருந்தே விஷயத்தை வரவழைச்சிடலாம் அப்படின்னு சில இளம் அழகான பெண்களை எல்லாம் அனுப்பிச்சு அவனுக்கு அப்படியே வாசனை திரவியங்கள்லாம் அவன் மேலே தடவி அப்படி மயில் இறகுனால் அப்படி விசிறி விட்டு அடிபட்டு மயங்கி இருக்கிறவன் கண்ணு திறக்கிறப்போ அவங்ககிட்டக்கு சில விஷயங்களை சாமர்த்தியமாக வாங்கிருங்கம்மா அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கிறார். இப்போ அதே மாதிரி இந்த பெண்கள்லாம் போய் அவனுக்கு வாசனை திரவியங்கள்லாம் தடவி மயில் இறகுல விசிறி அந்த இடமே குழு குழு குழுன்னு ஆக்கி அப்படி மென்மையான இசையை அப்படி எழுப்பி அவன் கண்ணை திறந்து பார்த்தான். நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு கேட்டான். இவங்கள்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டபடி, நீங்கள் எங்கே தெரியுமா இருக்கிறீங்க, பூலோகத்தில் திருடி மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு அங்கே மரண தண்டனை கொடுத்தாங்க, இப்போ சொர்க்கத்தில் இருக்கிறீங்க, அங்கே திருடின நகையெல்லாம் நீங்கள் எங்கே வச்சுருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சா அந்த நகையெல்லாம் எடுத்து நம்ம சாமி கோவிலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் ஆசைப்படுறாரு, அதனால் அந்த நகையெல்லாம் எங்கே வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பெண்கள்லாம் ரொம்ப சாமர்த்தியமாக விசாரிக்கிறாங்க. அப்போ இவன் கீழே தற்செயலாக பார்க்குறான், அவங்களுடைய கால்கள் தரையில் படுது. அப்போ தான் இவனுக்கு பளிச்சுன்னு மகாவீரருடைய அந்த உபன்யாசம் நடந்தப்போ இவன் காதை பொத்திக்கிட்டு வேகமாக ஓடி வந்தானே, அச்சிச்சோ பெரியவங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடாதுன்னு, அதையும் மிஞ்சி ஒரு வரி இவன் காது உள்ளே போய் விழுந்தது தெரியுமா? தேவலோகத்தில் இருப்பவர்களுடைய கால்கள் தரையில் படாதுன்னு அவர் சொன்ன அந்த ஒரு வாசகம் இப்போ அவனுக்கு டக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆகா, இவங்க கால் தரையில் படுதே, இது ஏதோ ஏமாத்து வேலை, நம்மக்கிட்ட சாமர்த்தியமாக பேசி விஷயத்தை வாங்க பார்க்குறாங்க, இது தேவலோகமும் இல்லை, நம்ம ஒதுக்கி பதுக்கி வச்சதை நகையெல்லாம் எடுத்து சாமிக்கு போடுற சொர்க்கத்து ஏற்பாடும் கிடையாது, இது ராஜாவோட ஏற்பாடு, ஏமாற்று வேலை அப்படின்னு அந்த ஒரு வரியே இவனுக்குள் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை உணர்வை கொடுத்தது. டக்குனு கண்ண திறந்தா நேராக போனான், ராஜா காலில் விழுந்தான். அரசே, எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். என்னப்பா? அந்த அதிகாரியின் வீட்டிலிருந்து திருடிய நகைகளையெல்லாம் நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அன்றைக்கு பேசி அந்த மகானுடைய ஒரு வாசகம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு வரியே என்னை முற்றிலுமாக மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து உங்களால் மரண தண்டனை பெறக்கூடியதிலிருந்து நான் தப்பிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்றால், எத்தனை எத்தனை இழப்புகளில் இருந்து நான் அவர் பேச்சை முழுக்க கேட்டால் தப்பிக்க முடியும், என் வாழ்க்கை மாற வேண்டும்,
தயவு செய்து நான் மகாவீரரிடத்திலேயே போய்விடுகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள், இந்தாருங்கள், இங்கேதான் நான் திருடிய நகையெல்லாம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்டு இவன் போய்விடுகிறான். ஒரு மகத்தான ஞானி சொன்ன ஒரு வாசகம் ஒருவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துகிறது, மாற்றத்தை கொண்டு வருகிறது என்றால் அதுதான் உபன்யாசம், பிரசங்கங்கள், ஆன்மீக கதைகளினுடைய அடிப்படை நோக்கம். தொடர்ந்து கேளுங்கள், வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறும். கற்றிலன் ஆயினும் கேட்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.